மின்சாரத்தில் காந்தம். இச்செயற்பாட்டின் மூலம் மின்சாரத்தில் இருந்து காந்த சக்தியை உருவாக்கலாம். இதற்கு தேவைப்படுவது இன்சுலேட்டட் காப்பர் வயர், பேட்டரி, ரேசர் பிளேட் மற்றும் சில பொருட்கள். 40 சுற்றுள்ள காப்பர் வயரின் இரு முனைகளையும் கத்தியினால் சீவிவிடவும். பின் சதுர வடிவிலான ரப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் நீண்ட துவாரத்தை இட்டுக்கொள்ளுங்கள். காப்பர் வயர் காயிலை நின்றபடி அதில் பொருத்துங்கள். ஒரு புதிய பிளேடை எடுத்து சிறிய நூலில் அதனை தொங்கவிடவும். அந்த பிளேடு வடக்கு தெற்கு திசையை காண்பிக்கும். இது முன்பே காந்தமயம் பெற்றிருக்கிறது. இதே போல ஊசிகளும் வடக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்கும். இப்போது அந்த பிளேடை காயிலின் நடுவில் நன்றாக சுழலும்படி அதை தொங்கவிட்டு கட்டிவிடவும். இப்போது வயரின் முனைகளை 1.5 வோல்ட் சக்தியுள்ள பேட்டரியில் இணையுங்கள். அந்த பிளேட் 90 டிகிரி திரும்பி இருப்பதை கண்டு வியப்பீர்கள். மின்சாரம் காயிலின் வழியாக சென்று அதை மின்காந்தமாக மாற்றி பிளேடை எதிர்க்க செய்கிறது. இதனால் பிளேடு 90 டிகிரி திரும்புகிறது. இப்போது மின் பாதையை மாற்ற அல்லது பேட்டரியின் முனைகளை மாற்ற பிளேடு எதிர் திசையில் 90 டிகிரி எடுக்கும். விருப்பப்பட்டால் இதே செயற்பாட்டை ஊசியின் மூலமும் செய்யலாம். ஏனென்றால் ஊசியும் காந்தமயம் பெற்றிருக்கும்.